மத்திய அரசை கண்டித்து மேலப்பாளையத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கழக தோழர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் விரோத மோடி ஒன்றிய அரசை கண்டித்து மேலப்பாளையம் பகுதி செயலாளர் அப்துல் கையும் வட்ட செயலாளர் காஜா மைதீன் விஹெச் மைதீன் முன்னாள் எம்சி சேக மு அகமது அலி பகுதி இளைஞரணி நிர்வாகி கே கே ஷேக் தம்பி பிஸ்மி அசன் மேலப்பாளையம் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் பி கண்ணையா டி ரவிக்குமார் எஸ் உதயா எஸ் ராம் டி தாமு எஸ் ராஜா எஸ் சூர்யா பாண்டியன் ஆகியோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இவளோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு யாபகம் செய் முழங்கு சங்கையே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவேரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். விலையிலா தமிழர் நாட்டின் வியத்தகும் அறிஞன் வண்ண கலையிலே அரசன் மாய கவிதையும் தோய்ந்த செம்மல் மலையின் வீழருவி அண்ணன் மயக்கிடும் சொல்லினாற்றல் கலைஞரின் திறமைகள் கூற இந்த கனித்தமிழ் போதாது. உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் முதல்வர் தளபதி அவர்களுக்கு சரணம் நாங்களே. இன்றைய தினம் மத்திய எதோச்சதிகார ஒன்றிய அரசை கண்டித்து மத்திய அரசின் விவசாய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான மூன்று சட்டங்களை இயற்றியதற்கு கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மேலப்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பில் நடக்க இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டக்கழக செயலாளர்கள் விஹெச் முகமது மொய்தீன் கே எஸ் காஜா மொய்தீன் கே கே ஷேக் மொய்தீன் பி இசைக்கி செல்வகுமார் இளைஞரணியைச் சேர்ந்த கண்ணையா ஷேக் தம்பி முகமது அசன் மாமன்ற உறுப்பினர் அகமது அலி ஷேக் உதுமான் ஆலிம்சா 29வது வார்டு சூரியநாராயணன் தாமு ராம்குமார் இசைக்கி பாண்டியன் உதயசங்கர் ரவிக்குமார் பீர் பஷீர் சையது முகமது பிரதிநிதி இப்ராஹிம் ஆலிம்சா நாகூர் மீரான் அலாவுதீன் மா அப்துல் காதர் பீர் மைதீன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை கூறி மத்திய அரசினுடைய ஏதோச்சதிகார சதியை கண்டித்து மத்திய அரசு கொண்டு வந்த
விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சுமார் 10 மாத காலமாக டெல்லி தலைநகரிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டங்களை நீக்க கோரி மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு எதையும் காதில் வாங்காமல் தொடர்ந்து அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சட்டங்களினால் விவசாயிகள் வேளாண்மை செய்கின்றவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருட்களை தானே சந்தையில் விற்பதற்கு இந்த சட்டம் தடை செய்கிறது. அதை என்ன நிர்ணயம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டியதை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்கிறது. அதைத்தான் இந்த சட்டம் சொல்கிறது. விளைபொருட்களையும் அவர்கள் தயாரிப்பதையும் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இந்த எதோச்சதிகார அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலிகளாக செயல்படுகிறது. இந்த அரசு 10 மாதங்களாக டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் இதுவரைக்கும் இறந்து விட்டார்கள். அவர்களை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசு ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு, இந்த விளங்காத அரசு ஆட்சிக்கு வந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 7 வருடங்களாக டீசல் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 50 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு 98 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கேஸ் விலையை பாருங்கள், கிட்டத்தட்ட 450 ரூபாய் 500 ரூபாய்க்கு இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்று 980 ரூபாய்க்கு விற்கிறது. ஆக இதை கட்டுப்படுத்த முடியாது, இந்த அரசாங்கம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 2014 தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த மோடி அரசு ஒவ்வொரு குடிமகன்களின் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் வரவு வைத்து அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் எதையும் செய்யவில்லை இந்த மத்திய அரசு. இந்த ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தலைநகர் டெல்லியிலே பல பேர், பல இளம் பெண்கள் கற்பழித்து கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த அரசை, இந்த கையாளாதாக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம். மேலும் மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு என்ற ஒன்று தேர்வை கொண்டு வந்து கிராமப்புற மக்கள் மருத்துவர்கள் ஆக முடியாத சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்கிறது. அதுபோக முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இந்த அரசு சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்களை இந்த அரசு கொண்டு வருகிறது. அந்த அரசை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. மிகப்பெரிய ஏழை மக்களுக்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று, மக்களை தேடி மருத்துவம் என்ற அருமையான திட்டம், வீடு தேடி வந்து நோயாளிகளுக்கு நோயையும் குணப்படுத்தி அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளையும் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நம்ம எல்லாம் மனிதனாக தலை நிமிர்ந்து வாழச் செய்த சமூக நீதி காவலர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் கண்ட கனவு, அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற கனவையும் நினைவாக்கி ஜாதி வேறுபாடு இன்றி தமிழில் அர்ச்சனை செய்வதற்கும், அர்ச்சகர் ஆவதற்கும் இந்த அரசு வழி செய்து தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் இதை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிறது. இலங்கை தமிழர்கள் அகதி முகாம் என்பதை மாற்றி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் என்று அறிவித்து அவர்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 318 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் ஒதுக்கி அதில் 231 கோடி ரூபாயை வீடு கட்டுவதற்கென்னே இந்த அரசு ஒதுக்கி தமிழர்கள் பக்கம் இந்த அரசு, இஸ்லாமியர்கள் பக்கம் இந்த அரசு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட மக்களின் அரசாக இது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி, பெண் விடுதலைக்கான ஆட்சி, மதம் நல்லிணக்கம் பேணும் ஆட்சி, மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களின் நாயகன் முதல்வர்
நம்மளுடைய தளபதி அவர்கள் நல்ல திட்டங்கள் தொடர வாழ்த்துவோம். அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். நன்றி. வாழ்க வெல்க. தமிழன் புகழ் ஓங்குக. திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் வி எஸ் அப்துல் கையூம்.